ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்காச பரக்கன் பேசுறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போறோம். அதாவது வாடகை வீடு வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பதிவு. இந்த நாள் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்படுங்கள். முதலாவதாக வாஸ்து என்பத சாஸ்திரம் அப்படின்ற மட்டும் தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது சாஸ்திரம் மட்டும் கிடையாது, அறிவியல் சார்ந்த சாஸ்திரம் என்று சொன்னாதான் அது கரெக்டாவே இருக்கும். ஏனென்றால் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அறிவியல் கூறு நிரம்பியதுதான். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அறிவியல் சார்ந்த விஷயம் தான் நம்ம முன்னோட்டு சொல்லி வச்சிருக்காங்க. இதை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் விதிமுறைகளை சொல்றேன், அதற்கான அறிவியல் கூறுகளை சொல்றேன். அதுக்கப்புறம் வாடகை வீடு சார்ந்த வாஸ்து எப்படி இருக்கணும்ன்றதை நம்ம அர்த்த கட்ட விஷயத்தை நம்ம பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய இந்த வாஸ்து சாஸ்திர விதியில முக்கியமான விதி வடகிழக்கு தாழ்ந்தும் தென்மேற்கு உயர்ந்தும் இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க. இது எதற்காக சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பூமியே வந்து பாத்தீங்கன்னா 23.5 டிகிரியில வந்து பாத்தீங்கன்னா சாயமான அச்சில் சூரியனை வந்து சுத்தி கொண்டு வருது, தானும் சுத்தி சூரியனும் சுத்தி கொண்டு வருது. அப்ப பூமியின் அச்சுக்கு ஏற்ப நம்மளுடைய பூமியில் உள்ள அந்த வீடு வந்து அமைந்திருக்கும் பட்சத்துல சிறப்பான ஒரு பலனை தரும் அப்படின்றனாலதான் இந்த 23.5 டிகிரி. அதே போல வடகிழக்கு தாழ்ந்தும் தென்மேற்கு உயர்ந்தும் இருக்கக்கூடிய அமைப்புல நம்ம வச்சிருக்கணும்ன்றத ஒரு அறிவியல் விதி என்பது சொல்லப்படுது. அது வந்து வாஸ்து ரீதியாக வச்சிருக்காங்க. ஏனென்றால் பூமி வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு 23.5 டிகிரியில வந்து சூரியனை நோக்கி சாஞ்சி சுத்தி கொண்டு வருகிறது என்ற விஷயத்தை நினைவில் வச்சு கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கிலையும் வடக்கிலையும் இடம் விட்டு கட்டணும், அதிகமான இடம் இருக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க. ஏன் அதை ஃபர்ஸ்ட் வந்து கிழக்கிலேயே அதிகமா இடம் விட சொல்றாங்க அப்படின்னு சொல்ற விஷயத்தை பாத்திரலாம். கிழக்கு என்பது சூரியன் உதயமாகக்கூடிய திசை அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் காலை வெயில் வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏனென்றால் அந்த காலை வெயில வந்து விட்டமின் டி அப்படின்ற ஒரு விஷயம் என்பது அதிகமா இருக்கும். அதுவும் அந்த காலை வெயில வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் அதிகமாக இருக்கும், அந்த ஹீட் வந்து கம்மியா இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட நல்ல ஆற்றல்கள் நிரம்பிய அந்த சூரிய கதிரை வந்து வீட்டுக்குள்ள வந்து வாங்கணும், வீட்டில் வாங்கி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் கிழக்கு பக்கம் அதிகமா இடம் விடணும் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வேற என்ன காரணம்னா, அந்த காலை வெயில வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ் என்பது ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, அது அந்த அளவுக்கு ஒரு அதிகப்படியான அந்த அதை விட்டமின்ஸ் பல்வேறு விதமான விஷயங்களை வச்சிருக்கிறதுனால அந்த கதிரை வந்து உள்வாங்கணுன்றதுக்காகவும் கிழக்கு பக்கம் அதிகமா இடம் விடணும் அப்படின்ற அறிவியல் ரீதியாக வாஸ்து சாஸ்திரத்துல லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் வந்து அதே போல இடம் விட்டு கட்டணும், அதாவது கிழக்கு வடக்கு ரெண்டு பக்கமும் இடம் விட்டு கட்டணும்ன்ற சொல்லுவாங்க. கிழக்கு பக்கம் சொல்லியாச்சு, இப்ப வடக்கு பக்கம் ஏன் இடம் விட்டு கட்டணும்னு சொல்றாங்கன்னா, அதாவது உத்தராயண காலம் தட்சிணாயண காலம் என்று ரெண்டு விஷயம் இருக்கு. உத்தராயண காலகட்டத்தில் சூரியன் வந்து பூமியின் வடக்கு வடகிழக்கு சார்ந்து வந்து அப்படியே வந்து போகும். அதாவது சூரியன் வந்து போகாது, சூரியன் வந்து நிலையா தான் இருக்கும். பூமியின் சுழற்சிக்கு ஏற்ப சூரியன் வந்து நகரம் மாதிரி நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது சூரியன் வந்து நிலையா தான் இருக்கு, பூமி தான் சுத்துதுன்ற மட்டும் புரிஞ்சுக்கணும். அப்ப உத்தராயண காலகட்டத்தில் வந்து வடக்கு வடகிழக்கு சார்ந்து வந்து பூமி நகர்வுதான் சூரியன் நகர்வது போல நமக்கு தெரியும். அப்ப உத்தராயண காலகட்டத்தில் சூரிய கதிர் வந்து அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு விஷயம் சொல்லப்படுது. அதுவே தட்சிணாயன காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு தென்கிழக்கு சார்ந்து வந்து பூமி வந்து நகருது. ஆக்சுவலா பூமி தான் நகருது, சூரியன் நிலையாக தான் இருக்குது, அந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த தட்சிண காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியனோட கதிர்கள் வந்து ரொம்ப கெடுதல் தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லப்படுறாங்க. அதனாலதான் சொல்றாங்க அந்த உத்தராயண காலகட்டத்தில் சூரியன் வந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய அமைப்பா இருக்கும். அப்ப வடக்கு வந்து அதிகமா இடம் விட்டுனா அந்த நல்ல ஆற்றல்களை நம்மளால வாங்கிக் கொள்ள முடியும் என்பதனால அந்த வடக்கு கிழக்கு இடம் விட்டு காட்டணும்னு சொல்றாங்க. இது போல பல்வேறு விதமான விஷயம் என்பது இருக்கு. தென்மேற்கு வந்து உயர்ந்து காட்டணும் சொல்லுவாங்க. ஏனென்றால் இந்த தென்மேற்கு இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு மேல மேற்கு பக்கமா வந்து சூரியன் போய் அஸ்தமனம் ஆகும். அப்ப வந்து என்ன ஆகும்னா, அது தென்மேற்கு சார்ந்த வகையில வந்து சூரியன் கதிர்கள் வந்து அதிகமா வீட்டுக்குள்ள வந்து வரக்கூடிய அமைப்பா இருக்கும். அந்த டைம்ல என்ன ஆகும், சூரியனோட கதிர் வந்து கெட்ட அதிகமான கெடுதல் தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏனென்றால் இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து அதிகமாக வரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த பகுதியில அந்த தென்மேற்கு பகுதியை வந்து அடைப்பு அதிகமாக ஏற்படுத்தணும், உயரமான விஷயங்கள் வைக்கணும், படிகள் வைக்கணும் அப்படின்னு விஷயம் சொல்லப்படுது. அதனாலதான் இது போல எல்லா விஷயங்களும் பல்வேறு விதமான விஷயம் என்பதற்கு ஒவ்வொன்றும் அறிவியல் கூறு நிரம்பியது. இப்ப நம்ம இந்த விஷயங்கள் பார்த்துட்டு அடுத்த கட்ட விஷயமா வாடகை. இப்ப ஏன் இந்த விஷயம் சொல்றேன்னா, இந்த வாஸ்து என்பது அறிவியல் சார்ந்த விஷயம், அது யாருமே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். அப்ப வாடகை வீடு வாஸ்து சார்ந்த விஷயம் நம்ம அடுத்த கட்ட விஷயமா வந்துடலாம். சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, சொந்த வீடு கட்டினாவோ அல்ல சொந்த வீடு வாங்கினாதான் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, வாடகை வீட்டுலயும் வாஸ்து பார்க்கணும் சொல்லி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அது அவங்களுடைய ஒரு அறியாமை தான் சொல்லணும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வாடகை வீட்டுல இருக்கிறோம், அந்த வீட்டுக்கு ஓனர் நம்ம கிடையாது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்துக்கான பிரச்சனை வந்து அந்த வீட்டோட ஓனர் தான் போய் சாரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து தவறான விஷயம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்ற மாதிரி ஒரு உதாரணத்தோட சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இப்ப சென்னையில இருந்து ஓசூருக்கு ஏதாவது நம்ம வந்து ஏதாவது வாடகை
வண்டி வந்து எடுத்துட்டு போய் போறேன்னு வச்சுங்க, சென்னை டு ஓஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகும், அந்த அந்த வாடகை வண்டியில ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குன்னு வச்சுங்க, குறிப்பா மேஜரான குறைபாடு, இப்ப பிரேக் ப்ராப்ளமா இருக்குது இல்ல இன்ஜின் பிரச்சனையா இருக்குது, இது போல பிரச்சனையாச்சுன்னா என்ன ஆகும், அந்த அந்த வாகனத்தின் மூலம் ஏற்படக்கூடிய விபத்தினால் யார் வந்து துன்புறுவாங்க, குறிப்பா அந்த வாகனத்தை யார் ஓட்டுறாங்களோ, யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ, அவங்களால அவங்கதான் அந்த பிரச்சனை அனுபவிக்கணும், அந்த வாகனத்தோட ஓனர் போய் அனுபவிக்க மாட்டாரு. அதே போலதான் ஒரு வாடகை வீட்டுல இருந்தாலும் அந்த வாடகை வீட்டின் தோஷம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய அந்த வாடகை தாரர் தான் அந்த பிரச்சனைகளை அனுபவிக்கணும் என்பதனாலதான் இது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லிக்கிறேன். மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100% வந்து ஒரு வாடகை வீட்டுல வந்து வாசு என்பது இருப்பது ரொம்ப கடினம் தான். ஏனென்றால் அவர்கள் வாழக்கூடிய வீடா தான் கரெக்டா பாத்துருவாங்க, மத்தவங்க வாழக்கூடிய வீடா நிறைய பேர் என்ன பண்ண தவற பண்ணிடுறாங்க, அதையும் பண்ணக்கூடாது. அவங்க வாடகை விடுவதாக இருந்தாலும் அந்த வீட்டுடைய ஓனர் மற்றவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கரெக்டா பார்த்துதான் கட்டணும்ன்ற விஷயம் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க நல்லா இருந்தாதான் நீங்க நன்றாக இருக்க முடியும், அப்பதான் உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் பல்வேறு விதமா நல்ல விஷயங்கள் வரும் என்று தெரிஞ்சுக்கணும். அப்ப 100% வாஸ்து என்பது வாடகை வீட்டில் இருக்காது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். ஒரு அப்படி இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் 55% இருக்கிறவங்க பாத்துக்கணும், அதாவது மெஜாரிட்டி இருக்கிறது போல பாத்துக்கணும், அப்பதான் அந்த வீட்டுல வந்து நம்ம நல்லபடியா வசிக்க முடியும். நம்ம எவ்வளவு பேரை பார்த்திருப்போம், ஒரு வீடு மாறினவனே உடல் நலம் சம்பந்தமா பிரச்சனை வந்திருக்கும் இல்ல ஆக்சிடென்ட் ஏற்படும், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்திருப்பீங்கன்னா அந்த இடத்துல அந்த வீட்டினுடைய அமைப்பு வாஸ்து தோஷத்தால் இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும், அதனால இது போல பிரச்சனைகள் என்பது வரும். அப்ப இதன் மூலம் என்ன தெரியுது, ஒரு வாடகை வீடு மாறுவதாக இருந்தாலும் வாஸ்து நிபுணரை தகுந்த வாஸ்து நிபுணரை வந்து ஆலோசனை கேட்டுதான் போய் வாங்கணுமே தவிர, ஆலோசனை கூட்டிட்டு போய் பார்த்துதான் வாங்கணுமே தவிர தானே வந்து ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஒரு நாளுடைய வாதி நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள தான் வசிப்போம், மத்த நேரத்தான் போய் நம்ம வந்து வேலை மத்த விஷயத்துக்கு வெளில போவோம். அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட நன்மை தீமைக்கு தகுந்தாறுபால் தான் செயல்படும். அப்ப வாடகை வீட்டுக்கு வாஸ்து என்பது கட்டாயம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். குறைந்தபட்சம் 55% வாஸ்து என்பது இருக்க வேண்டும் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்துல ஏன் 55% சொல்றேன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு அதே ஒரு வண்டி எடுத்துங்க, ஒரு வாடகை வண்டி எடுத்து சென்னை டு ஓசூர் போறோம்னு வச்சுங்க, மேஜரான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வண்டி ஓட்ட முடியாது. இப்ப டயர் பஞ்சர் ஆகுது இல்ல வந்து இன்ஜின் பிரச்சனையா இருக்குது இல்லன்னா வந்து குறிப்பா வந்து பிரேக் ப்ராப்ளமா இருக்குன்னா அந்த வண்டியை ஓட்டிட்டு போக முடியுமா, இல்ல மேஜர் இஷ்யூ. ஆனா இந்த விஷயங்கள்லாம் சரியாக இருந்து ஒரு இன்ஜின் நல்லா இருக்கு, வண்டி நல்லா ஓட்டக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயர் பஞ்சர் ஆகாம நல்ல அமைப்புல இருக்கு, ஆனா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுங்க, சீட்டு ப்ராப்ளம் இருக்கு, ஆரம் சரியா அடிக்க மாட்டேது, ஹெட்லைட் சரியா எரியல, இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம மெதுவா ஓட்டி செல்லும் பட்சத்துல நம்ம செல்ல வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போய் அடைஞ்சிட முடியும். அப்ப சின்ன சின்ன வாஸ்து தவறுகள் இருக்கும் பட்சத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனா மேஜரான முக்கியமான விஷயங்கள் தவறு இருக்கக்கூடாது. இது வண்டிக்கு மட்டும் கிடையாது, வீட்டுக்கும் சேர்த்துதான் அப்படின்ற விஷயத்துக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். அப்ப முக்கியமான அடிப்படையான விஷயங்கள் வந்து சரியாக இருந்தால் மட்டுமே அந்த வாடகை வீட்டுக்கு நம்ம குடி போக வேண்டும் அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதுதான் நம்ம அடுத்த கட்டமா பார்க்க போறோம். முக்கியமாக அந்த வாடகை வீடு அந்த வீடு வசிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்பை எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்க முடியலனாலும் தெருக்குத்து அப்படின்ற விஷயம் என்பது இருக்கு, இல்ல நல்ல தெருக்குத்து இருக்கு, கெட்ட தெருக்குத்து இருக்கு, கெட்ட தெருக்குத்தினால் அந்த வீடு வந்து பாதிப்படைந்துள்ளதா அப்படின்ற விஷயம் கவனிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளுடைய அந்த வீட்லயோ மனையிலயோ உச்ச நீச்ச பகுதிகள் அப்படின்ற விஷயம் என்பது இருக்கு. நீச்ச பகுதிகளாக எதை சொல்லுவாங்கன்னா இந்த தென்மேற்கு அதாவது தெற்கு மத்தியிலிருந்து தென்மேற்கு வரைக்கும், மேற்கு மத்தியிலிருந்து தென்மேற்கு வரைக்கும் நீச்ச பகுதி அப்படின்ற டெவில்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க தென்மேற்கு மூலையை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வடக்கு மத்தியிலிருந்து வட வாயு மூலை வரைக்கும், அதே போல கிழக்கு மத்தியிலிருந்து அக்னி மூலை வரைக்கும் இது வந்து நீச்ச பகுதி. இந்த பகுதியில வந்து ஏதாவது தெரு வந்து டைரக்டா குத்தும் போதோ அல்ல தெரு வந்து இதை டேர்ன் ஆகிட்டு போகும்போது இது தெரு பார்வை அப்படின்ற விஷயம் சொல்லுவோம். இதுல வந்து கெட்ட ஆற்றல்களை அதிகமாக கொடுக்கும், அதாவது மத்தவங்க அதிகமா உங்க பிரச்சனை பண்ணுவாங்க, வம்பு தும்பு ஏற்படும், நம்ம நம்ம அக்கம் பக்கத்து கிட்ட சுமூக உறவு என்பது இருக்காது அப்படின்ற விஷயம், அது போல பிரச்சனைகள் ஏற்படுறதுனால தெருக்குத்த முக்கியமாக கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய இடம் நல்ல தெருக்குத்தில் அமைந்திருக்கிறதா, நல்ல தெருக்குத்தில் அமையலான பிரச்சனை இல்ல, கெட்ட தெருக்குத்தில மட்டும் அமைஞ்சிருக்க கூடாது அப்படின்ற விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தலைவாசல், தலைவாசல் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தலைவாசல் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா அந்த தலைவாசல் வழியா தான் நல்ல விஷயங்களும் வரும், கெட்ட விஷயங்களும் வீட்டுக்குள்ள வரும். தலைவாசல் வந்து நல்ல இடத்துல இருக்கும்போது நல்ல ஆற்றல்கள் அதாவது கடவுள் வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடிய அமைப்பு, இதே தலைவாசல் வந்து தவறான அமைப்புல இருக்கும்போது கெட்ட ஆற்றல்கள் அந்த தலைவாசல் வழியா உள்ள வந்துடும். இதுதான் மெயினான விஷயம். எப்படி நம்மளுடைய உடலுக்கு தலை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல ஒரு வீட்டிற்கு தலைவாசல் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப தலைவாசல் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக உச்சவாசல் மற்றும் சுபகிரக வாசல் என்று டீப்பா போகிற விஷயம் இருக்கு, நம்ம அந்த அளவுக்கு போக தேவையில்ல. அதாவது உச்சவாசலில் தலைவாசல் இருந்தாலே போதுமான விஷயம், நம்ம பார்த்தாலே ஓரளவுக்கு
தெரியும். எப்படின்னா இப்ப நான் வீட்டை போய் பாக்குறீங்கன்னு வச்சுங்க, வாடகை வீட்டை போய் விசிட் போறீங்கன்னு வச்சுங்க, போனவனே அந்த அந்த தலைவாசல் வந்து எப்படி இருக்குன்றத பாருங்க. அதாவது உச்ச பகுதியில் இருக்க வேண்டும். உச்ச பகுதினா என்னன்றத பாத்தீங்கன்னா வடக்கு மத்தியில் இருந்து ஈசானிய மூலை வரை, அதாவது வடகிழக்கு மூலை வரை, அதுக்கப்புறம் கிழக்கு மத்தியில் இருந்து வடகிழக்கு மூலை வரை இருக்கக்கூடிய பகுதி உச்ச பகுதிகள் அப்படின்ற விஷயம் எடுத்துக்கலாம். அதே போல தெற்கு மத்தியில் இருந்து தென்கிழக்கு மூலை வரை அந்த அக்னி மூலை வரைக்கும், அதே போல மேற்கு மத்தியில் இருந்து அந்த வாயுமொழி அதாவது வடமேற்கு மொழி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் உச்ச பகுதிகள், இந்த பகுதிகளில் தலைவாசல் இருக்கிறதா அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்கணும். அதாவது இந்த விஷயத்த கரெக்டா பார்க்கணும். அது தவறா இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல வந்து நம்ம குடி போகவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனே கிடையாது இந்த விஷயத்துக்கெல்லாம். நான் எப்படி சொன்னோம் எந்த அளவுக்கு ஒரு பிரேக் முக்கியமான விஷயம் பண்ணி சொன்னோம், அதே போல இந்த தலைவாசல் என்பது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது. அப்ப அந்த தலைவாசல் என்பது அந்த வீட்டு தலைவனை குறிக்கும். யாரால சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருதோ அவங்களை கரெக்டா பாதிப்பு ஏற்படுத்தணும் தவறா இருக்கும் பட்சத்துல. அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில டைம் வந்து தலைவாசல் நல்லா தான் இருக்கும், ஆனா அந்த தலைவாசலோட ஓரியன்டேஷன் ப்ராப்ளமா இருக்கும். இதை நம்ம காம்பஸ் வச்சு செக் பண்ணணும். இது வந்து முக்கிய ரொம்ப அடுத்த கட்ட முக்கியமான விஷயம். எல்லாருடைய போன்லயும் ஸ்மார்ட் போன்லயும் அப்புறம் காம்பஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த காம்பஸ் அந்த காம்பஸ் ஆப்ஷன்ல வந்து அந்த தலைவாசல் அமைப்பு வந்து சரியான வடக்கில் இருக்கிறதா, அதாவது அந்த டைரக்ஷன் அடிப்படையில வந்து சரியான வடக்கில் இருக்கிறதா, இந்த டைரக்ஷன் கரெக்டா பாக்கணும். இது கிழக்கு பார்த்த வீடா இருந்துச்சுன்னா சரியான கிழக்கில் இருக்கிறதா அப்படின்ற டைரக்ஷன் வந்து டிகிரி வைஸா பாக்கணும் காம்பஸ் வச்சு. இதுவே தெற்கு பார்த்துருந்துச்சுன்னா சரியான தெற்கில் இருக்கிறதா, அதுக்கப்புறம் மேற்கு பார்த்துருந்துச்சுன்னா சரியான மேற்கு அந்த டிகிரி வைஸ்ல பாக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உச்ச பகுதியிலே இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வடக்கு மத்தியில் இருந்து வடகிழக்கு மூலை வரை இருக்கக்கூடிய பகுதி உச்ச பகுதி சொல்லிட்டு அந்த பகுதி தான் தலைவாசல் என்பது இருக்குன்றது பாத்துங்க. ஆனா அந்த தலைவாசல் வந்து ஸ்லைட்டா வந்து திரும்பி இருக்கும். அது திரும்பி வந்து பாத்தீங்கன்னா வாயு மூலையை பார்த்த மாதிரி இருக்கும். இது வந்து தவறான அமைப்பு. இப்ப அடுத்த கட்ட விஷயமா அந்த டிகிரி எப்படி பாக்குதுன்றதை பாக்கலாம். நம்ம தலைவாசல போய் நின்னு அந்த காம்பஸ் வந்து வீட்டுக்கு வெளியில பார்த்த மாதிரி, நம்ம போன்ல இருக்கிற காம்பஸ் வீட்டுக்கு வெளியில பார்த்த மாதிரி வைக்கிறோம். வச்சு பார்க்கும்போது இதுவே நீ அது வடக்கு பார்த்த தலைவாசலாக இருக்கும் பட்சத்துல அந்த டிகிரி எப்படி இருக்குன்னா 337 டிகிரில இருந்து 22.5 டிகிரி வரைக்கும் இருந்துச்சுன்னா, இந்த இடைப்பட்ட டிகிரியில டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா இது வந்து வடக்கு சரியான வடக்கு டைரக்ஷன்ல பார்த்து இருக்குன்ற அமைப்பு எடுத்துக்கலாம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா 67.5 டிகிரில இருந்து 112.5 டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா சரியான கிழக்கு டைரக்ஷனை பார்த்து இருக்குன்ற அமைப்பு எடுத்துக்கலாம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா 157.5 டிகிரில இருந்து 202.5 டிகிரி வரைக்கும் இருந்துச்சுன்னா சரியான தெற்கு டைரக்ஷன்ல பார்த்து இருக்குன்ற அமைப்பு எடுத்துக்கலாம். இதுவே 247.5 டிகிரில இருந்து 292.5 டிகிரி வரைக்கும் சரியான மேற்கு பார்த்து டைரக்ஷன் இருக்குன்றது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரெக்ட்டா பார்க்கணும். உச்ச பகுதியில் இருந்தாலும் அந்த உச்ச பகுதி வாசலில் நின்று வெளிப்பக்கம் நம்மளுடைய போன் காம்பஸ் வச்சு நம்ம அந்த டைரக்ஷனுக்குள்ள இருக்குதான்றதை நம்ம பார்க்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த வீடு நம்ம பார்க்கணும். இது அடுத்த கட்ட முக்கியமான விஷயம். ஏனென்றால் தெற்கு மத்தியில இருந்து தென்கிழக்கு மூலை வரைக்கும் தலைவாசல் இருக்கலாம், அது உச்ச பகுதி தான். ஆனா அந்த அந்த டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து தென்மேற்கு சார்ந்த அந்த தலைவாசலிட்ட அந்த ஓரியன்டேஷன் திரும்பி இருந்துச்சுன்னு வச்சுங்க, இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தரும். அப்படின்னால ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய கண்ணு, ரெண்டு கண்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே போல ரெண்டு விஷயங்கள் வீட்டுல பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டியது இருக்கு. வடகிழக்கு பகுதி, தென்மேற்கு பகுதி, ரெண்டுமே முக்கியமான விஷயம். வடகிழக்கு வழியா நல்ல நல்ல விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ள வருது, தென்மேற்கு வழியா கெட்ட விஷயங்கள் வீட்டுக்குள்ள வருது. அப்ப நன்மை தீமை ரெண்டுமே வந்து நம்ம கரெக்டா பார்த்து நம்ம நல்ல விஷயங்கள் அதிகமா உள்ள கொண்டு வர்றது போல கெட்ட விஷயங்களை நம்ம புறந்தள்ளுவது போல அமைப்பு என்பது இருக்கணும் அப்படின்னு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது தென்மேற்கு வழியா கெட்ட பகுதிகள் வருதுனால அது எப்படி நம்ம அடைப்பை ஏற்படுத்தி இருக்கணும், அந்த வீடு அமைப்பு இருக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். வடகிழக்கு வழி பகுதியை எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் வருதுல அது எப்படி நல்ல அமைப்புல இருக்கணும், ஓப்பனா இருக்கணும், ஜன்னல் இருக்கணும், காற்றோட்டமா இருக்கணும்ன்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அடுத்த கட்ட முக்கியமான விஷயம். குறிப்பாக வடகிழக்கு பகுதியில என்னென்ன விஷயங்களா வரக்கூடாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வீடா இருந்தாலும் காற்றோட்டம் என்பது ரொம்ப முக்கியம். காற்றோட்டம் கிராஸ் வென்டிலேஷன் என்பது முக்கியமா இருக்கணும். எப்படின்னா ஒரு கதவு இருக்குன்னா அந்த கதவுக்கு ஆப்போசிட்டா வந்து ஜன்னல் என்பது இருக்கணும். இதான் கிராஸ் வென்டிலேஷன் சொல்லுவாங்க. அது இந்த காற்றோட்டம் என்பதுதான் அந்த வீட்டில் உள்ள மனிதருக்கு ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் நன்மை என்பது ஏற்படுத்தும். அப்ப கிராஸ் வென்டிலேஷன் காற்றோட்டம் உள்ள ஒரு மனையாக இருக்கணும்ன்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கட்டமா இப்ப வந்து வடகிழக்கு பகுதி, தென்மேற்கு பகுதி இரண்டு கண்கள் அப்படின்ற விஷயம் நான் சொன்னேன். வடகிழக்கு பகுதியில் என்னென்ன விஷயங்கள்லாம் வரக்கூடாதுன்றது நான் சொல்றேன். குறிப்பாக வடகிழக்கு பகுதி கட் ஆகி இருக்கவே கூடாது. ஏனென்றால் வாஸ்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கில் தலையை வைத்து தென்மேற்கில் காலை வைத்து அந்த குப்பரப்படுத்து உறங்குவதாக சொல்லப்படுகிறது. அப்ப அந்த வடகிழக்கு பகுதி கட்டா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த தலைப்பகுதி கட்டாயிருக்கூடிய சமயம் அப்ப அந்த வீட்டினுடைய தலைமகனுக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். குறிப்பா பொருளாதார பிரச்சனை ஏற்படுத்தும். அந்த பினான்சியல் ஸ்ட்ரகிளை ஏற்படுத்தி பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, இதுக்கப்புறம் ஏற்படுத்தும்.
அதனால வடகிழக்கு பகுதி கட்டாக இருக்கக்கூடாது. வளர்ந்து கூட இருக்கலாம், வடகிழக்கு வந்து லைட்டா எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கலாம், அது வந்து சிறப்பான ஒரு அமைப்பான கட்டு மட்டும் ஆகியிருக்க கூடாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வடக்கு கிழக்கு என்பது பொது சுவராக இருக்கக்கூடாது. சில பேர் வந்து பக்கத்து பக்கத்து ரெண்டு வீடு வாடகை வீடு இருக்கும், ரெண்டுக்கும் காமன் வால் கட்டி ரெண்டு வீடு வச்சிருப்பாங்க, இதுல வந்து தவறான ஒரு அமைப்பு சொல்லப்படுது. குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் ஜன்னல் இருக்கலாம், சிறப்பான ஒரு அமைப்பு ஜன்னல் இருந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விஷயம். அப்பதான நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் என்பது இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருந்தால் மட்டுமே நம்ம கடைசி வரைக்கும் வாடகை வீடு இல்லாம நம்மளும் சொந்த வீடு கட்டி குடிபோகக்கூடிய கட்டியோ வாங்கியோ குடிபோகக்கூடிய யோக நிலை என்பது வரும். அப்ப வடக்கிலும் கிழக்கிலும் ஜன்னல் என்பது இருக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு எப்போதுமே வடகிழக்கு வந்து வெயிட்டான விஷயம் வந்து வைக்கவே கூடாது. வீக் ஜோன் சொல்லுவாங்க வடகிழக்கு என்பது. அப்ப வெயிட்டான விஷயம் படிக்கட்டுல வெயிட்டான விஷயம் அங்க வடகிழக்குல வந்து படிக்கட்டு போல மேல ட்ரெயினிங் கட்டிங் இது போல ஏறிச்சுன்னு வச்சுங்க ரைசர் அந்த வீடு என்பது நீங்க குடிபோவதற்கு ஏற்ற வீடு அல்ல அப்படின்னு விஷயத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது இந்த வடகிழக்கு பகுதியில் வந்து டாய்லெட் பாத்ரூம்லாம் இருக்கும். அந்த வடகிழக்கு பகுதியை அந்த இறைவன் வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்கிறான்னா அந்த வடகிழக்கு பகுதியில் நம்ம வீட்டில் இருப்பாரு. அப்ப அந்த இடத்துல வந்து அசுத்தமான விஷயங்களாக சொல்லப்படக்கூடிய டாய்லெட்டு பாத்ரூம் செப்டி டேங்கு இந்த விஷயங்கள்லாம் வடகிழக்குல இருக்கவே கூடாது அப்படின்னு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்னன்னா அந்த இடத்துல வந்து இறைவன் அந்த வீட்டில் வந்து இறைவன் தங்க மாட்டாரு. அதான் முக்கியமான விஷயம், இறைவனோட அருள் நம்மளுக்கு தேவை, காஸ் கேஸ் என்பது இருக்கணும். அப்ப அந்த இடத்த வந்து எந்த அசுத்தப்படுத்தாம எப்போதுமே சுத்தமாக வச்சிருக்கணும் வடகிழக்கு பகுதியை. அதுல முக்கியமா டாய்லெட் பாத்ரூம் செப்டி டேங்க் வரவே கூடாது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்குல சமையல் அறி இருக்கவே கூடாது. சமையல் அறி என்ன ஆகும்னா இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு வந்து உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும், ஏதாவது உடல்நல கோளாறு என்பது இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் முக்கியமான விஷயம் வடகிழக்கு பகுதி மாஸ்டர் பெட்ரூம் இருக்க கூடாது. இன்னும் சில பேர் ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போவாங்க, அந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அந்த வீட்டு தலைவன் தலைக்கு உறவக்கூடிய பெட்ரூம் வடகிழக்குல இருக்கும், அந்த இடத்துல இருக்கவே கூடாது. ஏனென்றால் அந்த உறவு நிலைகள்ல பாதிப்பை ஏற்படுத்திடும். உண்மை வந்து ஒரு கல்யாண தம்பதிகளா இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான பிரச்சனை ஏற்படுத்தும் அந்த வடகிழக்குல வந்து. ஏன்னா அந்த காந்த பகுதின்னு சொல்லுவாங்க, நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிக்கும். நீர் என்பது நெருப்பை வந்து கட்டுப்படுத்தினோம், அப்ப தாம்பத்தியத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தினோம், இல்ல வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வடகிழக்குல வந்து ஒரு கண்ணுன்னு சொன்ன வடகிழக்கு பகுதி அந்த, அதனால இந்த பகுதியில் இந்த விஷயம் இந்த விஷயம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். குறிப்பாக ஸ்டடி ரூம் இருக்கலாம், இல்ல வந்து சின்ன குழந்தைங்க படுக்கக்கூடிய ரூம் இருக்கலாம், இல்ல வயதானவர்கள் தங்கலாம் அந்த இடத்துல, இன்னும் பூஜா ரூம் இருக்கலாம், இது போல பல்வேறு விதமான விஷயம் என்பது இருக்கலாம். குறிப்பா வடகிழக்கு பகுதி வந்து தாழ்ந்து இருக்கணும், மேடா இருக்கிறது போல அமைப்பு என்பது இருக்கவே கூடாது, அதையும் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அப்ப வடகிழக்க பார்த்தாச்சு. அடுத்து வந்து தென்மேற்கு, பல்வேறு மூலைகள் இருந்தாலும் நான்கு மூலைகள் இருந்தாலும் நான் ரெண்டு மூலைகள் ரொம்ப முக்கியத்துவம் வருது, வடகிழக்கு தென்மேற்கு. ஆனால் தான் ரெண்டு மட்டும் நான் கவனமா எடுத்து நான் சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பகுதியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. தென்மேற்கு பகுதி என்பதுதான் நம்ம அடுத்த கட்ட, அதாவது ஸ்டெபிலிட்டி அப்படின்ற விஷயத்துக்கு தென்மேற்கு நம்ம எடுத்து சொல்லலாம். டெவில்ஸ் கார்னர் சொல்லுவாங்க, அது டெவில்ஸ் கார்னராக இருந்தாலும் அந்த வடகிழக்கு மற்றும் வடக்கு மத்தி கிழக்கு மத்தி அதுல இருந்து வரக்கூடிய நல்ல ஆற்றல்கள் இந்த தென்மேற்குலதான் போய் ஸ்டோர் ஆகும். அப்ப அதனாலதான் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்ற விஷயம் நம்ம எடுத்துக்கிறோம். தென்மேற்கு பகுதியில் குறிப்பா தலைவாசல் இருக்கவே கூடாது. தலைவாசல் மட்டும் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு கெடுதல் சார்ந்த விஷயங்கள் வீட்டில் நடக்கும், அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படக்கூடிய அதிகமாக வாய்ப்பு என்பது இருக்கிறது. தென்மேற்கு தெற்கோ தென்மேற்கு மேற்கோ தலைவாசல் என்பது இருக்கவே கூடாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டாய்லெட் பாத்ரூம் இருக்கவே கூடாதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அதாவது ஒரு கைப்பிடி தண்ணி அளவு கொண்ட ஒரு குழி கூட அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு முக்கியமானது. ஏன்னா அப்ப அந்த தென்மேற்கு இந்த அளவுக்கு ஒரு கவனமா இருக்கும் நம்ம பார்க்க வேண்டியது. ஸ்டெபிலிட்டியை குறிக்கும் தென்மேற்கு என்பது, ஸ்டெபிலிட்டி இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த வாடகை வீட்டிலிருந்து அடுத்த கட்ட நிலைமை அதாவது நல்ல ஒரு வீடு கட்டியோ வாங்கியோ போக முடியும். அந்த ஸ்திரத்தன்மை வந்து மிஸ் ஆகும்போது என்ன ஆகும், நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியேதான் இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். அதனால தென்மேற்கு ரொம்ப முக்கியமா இருந்த சொல்லியிருக்கேன். தலைவாசல் இருக்கக்கூடாது, டாய்லெட் பாத்ரூம் என்பது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சமையல் அறை கூட தென்மேற்கு இருக்கவே கூடாது, உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இது வந்து டெவில்ஸ் கார்னர் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த நைருதி மூலைன்னு சொல்லுவாங்க, அந்த நைரு ராட்சசர்களின் தலைவனாக கருதப்படக்கூடிய அந்த தேவதை என்பது அங்கு குடியிருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது நம்ம பார்த்திருக்கோம். டாய்லெட் பாத்ரூம் சமையல் அறை சொல்லியாச்சு. குறிப்பா பெட்ரூம் மட்டும் இருக்கலாம், பெட்ரூம் இருந்தா சிறப்பான அமைப்பு, வீட்டு தலைவன் மற்றும் தலைவி உறங்கக்கூடிய ஒரு இடமாக அந்த பகுதி இருக்கலாம் அப்படின்ற விஷயம் எடுத்துக்கலாம். நீங்க சப்போஸ் வந்து பெட்ரூம் அங்க இல்லன்னு வச்சீங்க, அந்த இடத்துல ஒரு ஆள் மாரி இருக்குன்னு வச்சீங்க, நீங்க வந்து அந்த ஆள்ல கூட படுத்து தூங்கலாம். மென்மேலும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பா அந்த தென்மை இருக்கு என்பது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அப்ப குறிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கக்கூடாது மட்டும் ரொம்ப கவனமா இருந்துங்க. குறிப்பா தென்மேற்கு மூலை கட்டாக இருக்கக்கூடாது, எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கூடாது, அதாவது ஆப்செட் மட்டும் எக்ஸ்டென்ஷன், அது குறுகியோ இல்ல வந்து வளர்ந்தோ இருக்கக்கூடாது, 90 degrees இருக்காரு பாத்துங்க. அப்ப வடகிழக்கு பார்த்து சொல்லிட்டேன், அதே போல தென்மேற்கு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அதனால அதையும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டின் பிரம்மஸ்தானம்,
எப்படி நம்மளுடைய உடலுக்கு வயிறு பகுதி ரொம்ப முக்கியமானதோ அதே போல பிரம்மஸ்தானம் ஒரு வீட்டுக்கு முக்கியமானது. அந்த அந்த பிரம்மஸ்தான பகுதியில எந்த ஒரு வெயிட்டான அமைப்பும் வரவே கூடாது. மெயினா பழைய காலத்துல வீட்டுலாம் பாத்துருப்பீங்க, ஓபனா விட்டுருப்பாங்க சென்டர் பகுதி. ஏன்னா அந்த ஆகாய தத்துவத்தின் ஆற்றலை வீட்டுக்குள்ள வாங்கணும்ன்றதுக்காக ஓபன் கொடுத்து வச்சிருக்காங்க. அதே போல வீட்டுல நம்ம ஓபன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எந்த அளவுக்கு வெயிட்டா அந்த இடத்துல இருந்து கூடாது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில வீட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே ஒரு ஒரு ஐலாண்ட் டைப்ல வந்து நடுவில் வந்து ஒரு ஒரு பெட்ரூம் வச்சிருக்காங்க, இல்ல டாய்லெட் பாத்ரூம் வச்சிருக்காங்க, இப்பெல்லாம் வச்சிருக்காங்க, சுத்தி வர வருது போல வச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்படிலாம் இருக்கவே கூடாது. பிரம்மஸ்தான பகுதியில வந்து எந்த ஒரு வெயிட்டான அமைப்புகள் எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இது ரொம்ப அடுத்த கட்ட முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து காற்றோட்டமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சோ இவ்வளவு இவ்வளவு விஷயங்கள் முக்கியத்துவம் பெறுது நான் சொல்லியிருக்கேன். இறுதியாக நீங்க வந்து இந்த விஷயத்துல ஏன் ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன், கடைசியா நான் சொல்ல வர விஷயத்த, நீங்க ஒரு வாசு நிமிடம் போய் நீங்க கூட்டு போய் அந்த எந்த ஒரு வீடா இருந்தாலும் போய் நீங்க பார்த்து நீங்க வந்து பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஒரு வாடகை வீடா இருக்கும் பட்சத்துல குறிப்பாக, ஏனென்றால் அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குட் வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன் அப்படின்ற விஷயம் இருக்கு. சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதனால சல்லிய தோஷம் அப்படின்ற விஷயம் வந்து அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக பேட் வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. நம்ம என்ன அப்ப அந்த பேட் வைப்ரேஷன் அந்த வீட்டுல இருக்குதா நன்றி, வணக்கம்.